ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். கிச்சனில் டக்குன்னு வேலையை முடிக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் தாங்க க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக சின்ன சின்ன டிப்ஸோடு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த மேலே இருக்கிற பர்னர் ஸ்டாண்டு எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். என்னோடது பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பெரிய அடுப்பில் வந்து டீ வந்து கொதிச்சு போய் அப்படியே வந்து கொட்டியிருக்குங்க, நிறையா கரப்பட்டிருக்கு. சின்ன அடுப்பில் வந்து பால் வந்து பொங்கிருச்சுங்க. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கைப்பட வந்து எடுத்தோம்னாலே கொஞ்சம் காஞ்சி போயிருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுடலாங்க. நீங்கள் எந்த லிக்விட் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 நிமிஷமாவது அந்த தண்ணியில் ஊறணும். அந்த கரை இருக்கிற இடத்துல, அந்த மாதிரி இப்போ பொங்கி வந்த இடத்துல, காஞ்சி போன இடத்துலலாம் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றி விட்டுட்டு அது காயறதுக்குள்ளே அந்த ஊறணும் இல்லைங்களா, ஊறுறதுக்குள்ளே இந்த மாதிரி பர்னரு ஸ்டாண்டு இது எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து கோல்கேட் பவுட்ரு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். பேஸ்ட்டு கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் பேஸ்ட்டை விடவே பவுட்ரு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கரப்போகுதுங்க. நார்மலான நம்ம கோல்கேட் பவுட்ரு தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கோல்கேட் பவுட்ரு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாங்க. டக்குன்னு வந்து போயிடும் அந்த எண்ணெய் பிசுப்பு அழுக்கு எவ்வளோ இருந்தாலும் சரி டக்குன்னு போயிடும். நீங்கள் வந்து கோல்கேட் பவுட்ரு மட்டும்தான் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாதுங்க, ஏதாவது ஒரு ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா வினிகர், பேக்கிங் சோடா இந்த மாதிரி எந்த ஐட்டம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ வந்து நல்லாவே இந்த அழுக்கு எல்லாமே போயிடுங்க. நீங்கள் அப்படியே டைரெக்டாக தேய்க்கக்கூடாது. கோல்கேட் பவுட்ரு யூஸ் பண்ணும்போது அந்த கண்ணாடி வந்து நல்ல ஒரு பளபளப்பாக இருக்குங்க. இன்னொன்று கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அழுக்கு போகிற மாதிரி இருக்குது. இப்போ அந்த சின்ன அடுப்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 10 மாதிரியே வந்து அந்த பால் பொங்கி வந்தது, அந்த டீ பொங்கி வந்ததெல்லாம் அப்படியே பிடிச்சிருக்குங்க. அந்த ஊறினதுனால அதுவும் ஈஸியாக வந்துருச்சு பாருங்களேன். இப்போ ஃபுல்லாக எல்லா பக்கம் தேய்ச்சி விட்டாச்சுங்க. இதை நான் வந்து துணி வச்சு தான் இன்றைக்கி வந்து துடைக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுப்பு கழுவுறதுக்கு அப்படின்னாலே அதுவும் இந்த மாதிரி வந்து ரொம்ப பொங்கி வந்தது, ரொம்ப வந்து டீப்பாக க்ளீன் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1/2 பக்கெட்டுக்கு மேலே தாங்க தண்ணியே செலவாகும். நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி ஒரு துணி வச்சு துடைக்கும் போது ரொம்பவே வந்து தண்ணி வந்து மிச்சமாகுங்க. அதே மாதிரி எல்லா பக்கமும் வந்து பரவாது. கவுண்டர் டாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாதி இடத்துக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி கழுவுனா கழுவுணுங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கழுவும் போது ரொம்பவே வந்து தண்ணியும் மிச்சமாகும், சீக்கிரம் வேலையும் முடிஞ்சிடுங்க. இப்போ நான் ஒரு தடவை வந்து சும்மா ஓரலாக அந்த தண்ணி எல்லாத்தையும் துடைச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி கோல்கேட் பவுட்ரு போட்டு இன்னொரு தடவை தேய்ச்சி விட்டுறேன். எனக்கு வந்து ரொம்ப வந்து அழுக்கு இருந்துச்சுங்க, அதனால் வந்து நான் 2 தடவை வந்து தேய்க்கிறேன். நம்ம ரெகுலராக துடைச்சிட்ருக்கோம், இதில் வந்து அழுக்கே இல்லாமல் இருக்கும்போது ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி துடைச்சி விட்டாலே போதுங்க. இப்போ நான் 2வது தடவையும் நல்லா தேய்ச்சிட்டேன். நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு ஆயிடுச்சு எல்லாமே. இதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் துணி தாங்க வச்சு துடைக்க போகிறேன். கடைசி வரைக்குமே நான் வந்து தண்ணி ஊற்றி அப்படியே மேலே ஊற்றி விட்டு துடைக்கலை. அப்படி துடைக்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கு பக்கத்துலேயே வந்து ஆயில் கேன்லாம் வச்சுருக்கேங்க, அந்த ட்ரேவை ஃபுல்லாக எடுத்து நகர்த்தி வைக்கணும். அதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் நகர்த்துற மாதிரி இருக்கும். எனக்கு கவுண்டர் டாப் வந்து ரொம்பவே சின்னது. நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன கிளாத் வச்சு தாங்க துடைச்சிக்குவேன். அதே மாதிரி இப்போ கீழேயும் பார்த்திங்கன்னா நிறைய அந்த பொங்கி வந்தது எல்லாமே சிந்தியிருக்கு, அதையும் வந்து கையோடு வந்து தொடச்சிட்றேன். இந்த மாதிரி வந்து பொங்கி வராமல் இருக்கிறது கூட ஒரு பிளேட் கீழே வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் விழுந்துருங்க. நான் வச்சுட்டு இருந்தேன், ஆனால் இப்போ மறந்துட்டேன் நான். இப்போ அதனால் கீழே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பு எனக்கு ஃபுல்லாக அழுக்காயிடுச்சுங்க. இப்போ இந்த துணி வச்சு மறுபடியும் ஒரு தடவை நல்லா தொடச்சி விட்டுட்டேன். இந்த துணியை வந்து நீங்கள் தண்ணியில் அலாசி எடுத்துக்கலாங்க. ஒரே இதாக துடைக்கிறது கிடையாது, நிறையா துணி யூஸ் பண்ணுறதில்ல. ஒரே துணியை வந்து நம்ம வீட்டில் எப்படி துடைப்போம் அந்த மாதிரி தண்ணியில் வந்து நினச்சி அதை புளிஞ்சு புளிஞ்சு எடுத்து துடைச்சிக்கலாம். இன்னொரு டிப்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே அடுப்பு கழுவும் போது கண்டிப்பாக வந்து அந்த பின்னாடி இருக்கிற அந்த செவுத்தில் வந்து கழுவிடுங்க டைல்ஸையும். அப்படி கழுவும் போது தாங்க உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் பசை இது தெரிச்சது அந்த மாதிரிலாம் அசிங்கமாக இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அடுப்பு கழுவும் போது பேக் சைடில் ஃபுல்லாக கழுவி விட்டீங்க அப்படின்னா பளிச்சுன்னு இருக்குங்க. இப்போ அடுப்பு பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றி தான் நீங்கள் கழுவுனீங்க. நீங்களுக்கு பெரிய கவுண்டர் டாப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த உள்ளே தண்ணி போயிடக்கூடாது இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கப் வந்து வச்சு விட்டுக்குங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றி அடித்து கழுவுனா கூட உங்களுக்கு வந்து உள்ளே தண்ணி போகாதுங்க. அதே மாதிரி கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சிட்டிங்க அப்படின்னாலும் அந்த கீழே பொங்கி வந்ததை நான் காமிச்சு இல்லைங்களா, எனக்கு கவுண்டர் டாப் வந்து எவ்வளோ அழுக்காக இருந்துச்சுன்னு அந்த மாதிரி ஆகாதுங்க. அப்போ நம்ம கீழே கவுண்டர் டாப் வந்து சும்மா லைட்டாக ஒரு துணி வச்சு துடைச்சி விட்டாலே போதும், அந்த பொங்கிறது எல்லாமே அந்த பிளேட்டில் நின்றும். நம்ம எடுத்த அப்படியே அந்த பிளேட்டை வந்து கீழே ஊற்றிக்கலாங்க. இது நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்ச நாளாக விட்டுட்டேங்க. அதனால தான் எனக்கு மறுபடியும் வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாக அழுக்காக ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ செவரும் பார்த்துட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்களேன். அப்படியே அந்த டைல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு இருக்குங்க. அடுப்பு கழுவும் போது எப்போவுமே டைல்ஸையும் சேர்த்து கழுவிடுங்க. எப்போவுமே வந்து அடுப்பு கழுவ ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து கேஸ் அந்த ரெகுலேட்டர் வந்து கீழே ஆஃப் பண்ணி விட்டுறணுங்க. கண்டிப்பாக கை தவறி ஏதாவது வந்து நமக்கு வந்து அந்த ஸ்விட்ச் ஆன் ஆக வாய்ப்பு இருக்குது துடைக்கும் போது. அதனால் கீழே ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் கழுவ ஆரம்பிக்கணும். அதே மாதிரி வந்து அடுப்பெல்லாம் கழுவி முடிச்சு ஸ்டாண்டர்டாக கழுவுனதுக்கப்புறமா ஒரு தடவை வந்து இந்த மாதிரி வந்து ஆன் பண்ணி பார்த்துடணுங்க. ஏதாவது அடைச்சி சரியாக எரியாமல் இருக்குதா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. எனக்கு ரெண்டு அடுப்புமே வந்து நல்லா எரியுதுங்க. இன்னொன்று வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னா, சூடாக இருக்கும்போது வந்து நம்ம தண்ணி போட்டு துடைக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அது உண்மை தாங்க. சூடாக இருக்கும்போது அதாவது நம்ம சமைச்சு முடிச்சு இறக்குனதுக்கப்புறமா அந்த அடுப்பு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் இல்லைங்களா, அப்போ வந்து தண்ணி போட்டு துடைக்கூடாதுங்க. ஆனால் இந்த மாதிரி அடுப்பு தொடச்சு முடிச்சதுக்கப்புறமா அப்போவே சமைக்க ஆரம்பிச்சிடலாம், அது வந்து பிரச்சனையே கிடையாதுங்க. இது நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கை வலிக்கு அழுத்தி தேய்க்கணுங்கிறது கிடையாதுங்க, தண்ணி மிச்சமாகும். அதே மாதிரி டக்குன்னு வேலையும் முடிச்சுருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.